சற்று முன்பு கன்னியாகுமரியிலிருந்து பத்திரிகையாளர் ஒருவர் அழைத்தார். அழைத்து கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு எடுத்து வரப்பட்ட கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் காவல்துறை அந்த வாகனங்களை சிறை பிடித்திருக்கிறது, நீங்கள் தான் முதல் முதலாக இதை முன்னெடுத்தீர்கள், இப்போது காவல்துறை சிறை பிடித்திருக்கிறது என்று சொன்னார். இதுவரை சிறை பிடிக்காத காவல்துறை இப்போது இன்றைக்கு சிறை பிடித்திருக்கிறது என்றால் காவல்துறை சிறை பிடிக்கவில்லை, காவல்துறையை நான்கு நிகழ்ச்சி சிறை பிடிக்க வைத்து தமிழ்நாடு நாளில் இதை விட மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருந்துவிட முடியுமா? அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துகள். ஒவ்வொருவரையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருகிற போது என்னப்பா கேரளாலிருந்து வரியா, இன்றைக்கு கூட நினைக்கலாம் என்ன கேரளாவிலிருந்து தமிழ்நாடு நாள் கொண்டாட வந்திருக்கிறாயா நீ என்று பல நினைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழா கன்னியாகுமரியை தாண்டி வருகிற போது தம்பி கேரளாவிலிருந்து வர்றீங்களா, இது கேரளாவா, கன்னியாகுமரியிலிருந்து வர்றீங்க, அதான் இங்க கேரளாவே தம்பி, நீங்க மலையாளம் பேசுறீங்க, நீங்க பேசுறது மலையாளமா தமிழா, நீங்க மலையாளியா? இந்த கேள்வியை எதிர்கொள்ளாத கன்னியாகுமரி மாவட்ட தமிழர்கள் எவரும் இருக்க முடியாது, நான் உட்பட, நான் உட்பட. இது தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வி எங்களை நோக்கி எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கிடணும் என்பதற்காகத்தான் 750 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்து வந்தேன். முதல்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு புரிதல் உண்டு, தமிழ் தேசியவாதிகளுக்கு நாம் தமிழ் கட்சியினருக்கு அந்த புரிதல் உண்டு. ஆனால் தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு நாளில் குமரி மண்ணின் மகளாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து வந்தது என்கிற வரலாற்று திரிவை, வரலாற்று தவறை, வரலாற்று பொய்யை இனி ஒருபோதும் தயவு கூர்ந்து பதிவு செய்யாதீர்கள், தயவு கூர்ந்து பதிவு செய்யாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் ஒருபோதும் கேரளாவிலிருந்து பிரியவில்லை. ஏன் கேரளாவிலிருந்து பிரியவில்லை? ஏனென்றால் நாங்கள் கேரளாவில் இருந்தால் தானே பிரிய முடியும். கேரளாவிலிருந்து நாங்கள் எப்போது கேரளாவிடம் இருந்தோம், எப்போது நாங்கள் கேரளாவில் இருந்தோம், நீங்க கேரளாவிலிருந்து பிரிந்தோம் இல்லை, இல்லை. வடவேங்கடம் தெங்குமையாரிடை தமிழ் கூறும் நல்லுலகை தொல்காப்பியம் சொல்கிறீங்க, தொல்காப்பியம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரி நிலப்பரப்பு தமிழர் நிலப்பரப்பின் தென்னெல்லையாகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, தொல்காப்பியம் தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறது. தொல்காப்பிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார்கள், தொல்காப்பியையும் மலையாளியாக்கி விடுவீர்களா? தொல்காப்பியரின் வாரிசுகளை போனாங்கள், தொல்காப்பியரின் வாரிசுகளை மலையாளி என்று சொல்வது. திருக்கல்லி போராட்டத்தில் உயிர் நீத்த 20 மேற்பட்ட மான தமிழர்களின் போராட்ட தியாகத்தை உச்சப்படுத்தக்கூடிய வேலை இல்லையா? வேண்டாம், இனியும் அந்த வாதத்தை தயவு கூர்ந்து பதிவு செய்யாதீர்கள். நாங்கள் அங்கேதான் இருந்தோம், இப்போதும் சரி எப்போதும் சரி, குமரி நிலப்பரப்பில் குமரின் நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்பினுடைய தென்னெல்லையாகத்தான் இருந்தது. என்ன ஒரு சின்ன சம்பவம் என்பதுன்னா, நாங்க அங்க போயிடல கேரளாக்கு, அவர்கள் தான் இங்கே வந்தார்கள், அவர்கள் தான் வந்தார்கள். வேணாடாக இருந்தது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கக்கூடிய 4 தாலுக்காக்கள், கல்குளம், அழவா, விளவங்கோடு, அகசீஸ்வரம், தேவாலை உள்ளிட்ட அந்த 4 தாலுக்காக்கள், அந்த தாலுக்காக்களும் திருவனந்தபுரம் மாவட்டம் அதற்குட்பட்ட பகுதி கிட்டத்தட்ட வர்க்கரா வரைக்கும் அது எல்லாவற்றையும் சேர்த்து வேணாடாக இருந்தது. அந்த வேணாட்டினுடைய எல்லைகள் விரிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு கேரளாவுடைய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோட்டயம், ஆலப்புழா, இன்னும் பல்வேறு பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கி வேணாட்டினுடைய எல்லைகள் விரிவு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வேணாடு திருவிதாங்கூர் சமஸ்தானமாக மாற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கேரளா முழுக்க உள்ள பகுதி கொச்சின் சமஸ்தானத்தை தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்த்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் சமஸ்தானமும் கொச்சி சமஸ்தானமும் ஒன்றிணைக்கப்பட்டு திருக்கொச்சி மாநிலமாக மாற்றப்படுகிறது. அப்போதும் அங்குள்ள தமிழர்கள் தங்களை மலையாளிகளாக கருதவும் இல்லை, நாங்கள் கேரளாவோடு செல்வோம் என்னும் போராட்டத்தை நடத்தவில்லை. இன்றைக்கு பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து வருவதற்காகத்தான் தெற்கலை போராட்டம் நடந்தது. இல்லை, இல்லை, கேரளாவோடு நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்பதற்காகத்தான் தெற்கலை போராட்டம் நடந்தது. அதை பதிவு செய்ய வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெற்கலை போராட்டம் என்றால் கன்னியாகுமரியை மீட்டெடுப்பதற்காக நடந்த போராட்டம் என்று. இல்லை, கன்னியாகுமரி மண்ணை மட்டும் மீட்டெடுப்பதற்காக நடந்த போராட்டம் இல்லை, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சித்தூர் தாலுக்காவை மீட்டெடுப்பதற்காக நடந்த போராட்டம், செங்கோட்டை இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த தென்காசியை மீட்டெடுப்பதற்காக நடந்த போராட்டம், நெய்யாற்றின்கரை இன்னைக்கு நம்மிடம் இல்லை, கேரளாவிடம் இருக்கிறது, மலையாளியிடம் இருக்கிறது. பலர் பேசுகிறார்கள் இல்லையா, ஒரு மொழியில் என்னங்க இருக்கு, தமிழ் மொழியில் என்ன இருக்கிறது என்று. தமிழ் மொழியில் தான் நிலைமை இருந்தது, அந்த மொழி புறக்கணிக்கப்பட்டதால் தான் நெய்யாற்றின்கரை நாம் இழந்தோம். நெய்யாற்றின்கரை எப்படி இழந்தோம் தெரியுமா, திருவிழாங்கூர் சமஸ்தானத்தின் மலையாளம் ஆட்சி மொழியாக இருக்கிறது, தமிழ் படிக்க முடியாது, பல்
கல்வி மறுக்கப்பட்டது. தமிழர்கள் தமிழ் படிக்க முடியாத காரணத்தால் மலையாளம் படித்தார்கள். தமிழர்கள் மலையாளம் படித்தார்கள் என்கிற காரணத்திற்காக சென்சஸ் கணக்கெடுப்பின் போது நெய்யாற்றின்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை மலையாளிகளாக கணக்கு காட்டி இது மலையாளிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி நெய்யாற்றின்கரையை நம்மிடம் இருந்து பிரித்தார்கள். அதை மட்டுமே பிரித்தார்கள். தேவிகுளம் பீர்மேடு பகுதி 80 விழுக்காடு தமிழர்கள் வாழ்ந்த தேவிகுளம் பகுதி நம்மிடம் இல்லை. கேரளாவினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மூணார் தமிழர் நிலப்பரப்பு, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணை இருக்கக்கூடிய பீர்மேடு தாலுக்கா தமிழர் பகுதி. 1955 நேசமணி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், தேவிகுளம் பீர்மேடு தாலுக்கா தமிழர் தாலுக்காக்கள் தமிழர் நிலப்பகுதி. அங்கிருக்கக்கூடிய தேவிகுளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திடம் போய் அங்கிருக்கக்கூடிய தேயிலை செடிகளிடம் நீங்கள் கேளுங்கள். அந்த தேயிலை செடிகள் சொல்லும், நாங்கள் தமிழர்களின் மென்மையான கரங்களால் நடப்பட்டோம் என்று. அங்குள்ள தேயிலை செடிகள் சொல்லும், தமிழர்களின் நெத்தி வியர்வையால் நாங்கள் வளர்ந்தோம் என்று. அங்குள்ள தேயிலை செடிகள் சொல்லும், தமிழர்களின் எலும்புகளாலும் குருதியாலும் தான் நாங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டோம் என்று. அது மட்டுமல்ல, அங்குள்ள செடிகள் இன்னொன்றை சொல்லும், இந்த பகுதி முழுக்க தமிழர்களின் தாயிலும் தமிழர்களின் பூர்வீகம் என்று சொல்லும் என்று நாடாளுமன்றத்தில் நேசமணி முழங்கினார். தெற்கெல்லை போராட்டத்திற்கான தேவை இன்னமும் முடிந்து போகவில்லை. 9 தாலுகாக்களை மட்டும்தான் கேட்டோம், 4.5 தாலுகாக்கள் மட்டும்தான் கிடைத்தது. மீதமுள்ள 4.5 தாலுகாக்கள் இன்னமும் மீட்டெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், 2 செய்திகள். ஒன்று, இழந்து போன பகுதிகளை மீட்டெடுப்பது. இன்னொன்று, ஏற்கனவே நம்முடைய தாத்தன்கள் மீட்டெடுத்த 4 தாலுக்காக்களில் அந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நிறுக்கப்பட்டது, வளங்கள் அழித்தொழிக்கப்பட்டது. அதை தமிழர்களால் ஒன்று என்று மீட்டெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழியும் இனமும் நமதிரு வழி, அது தாழ்ந்திடனும் வீழ்ந்திடனும் நமக்கு ஏது வழி. இன்றைக்கு பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற திராவிடத்தை வீழ்த்தி தமிழ்நாடு பிறந்த நாள் தான் தமிழ்நாடு நாள் என்று புலிகளாக நாம் இங்க நாம் தமிழர் படைகளாக இங்க திரண்டு நிற்கிறோம். உண்மையில் திராவிடம் அன்றைக்கு ஆரியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் திராவிடம் இங்க நின்றுட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, அன்றைக்கே வந்து நம்ம கண்ணகிக்கு கல் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரியர்கள் அத்தனை பேரையும் ஒருவராக எதிர்த்து நின்றவர் நம்முடைய பாட்டன். இன்றைக்கும் அதே போலதான் இந்த திராவிடத்தை, ஒட்டுமொத்த திராவிடத்தை மட்டுமல்ல, இந்த தமிழ் மண்ணுக்கான எதிரிகள் அனைவரையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதனாலதான் அன்றைக்கே சொன்னாங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் உன்னை எதிர்ப்பவர்க்கு யாருமே இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழனுக்கான ஒரு நாடு அமைய வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அந்த வீழ்ந்து விடாத வீரத்தோடு மண்டியிடாத மானத்தோடு இந்த களத்தில் நிற்கின்றார். இந்த பூமி பந்தில் தமிழனுக்கான ஒரு நாடு பிறக்கும். உண்மையிலுமே இன்றைக்கு தமிழ்நாட்டு கொடி ஏற்றணுங்கிறதுக்காக கூட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு ஆய்வாளருக்கு என்ன வேலையோ அவர் வந்து இங்கே கொடி ஏற்றாதீங்கன்னு இருக்கார். ஆனால் அப்படி அல்ல, நாம் தமிழ்நாட்டு கொடி மட்டுமல்ல தமிழனுக்கான ஒரு நாடு அமைந்து அந்த அரியணையிலே தமிழ் கொடியை ஏற்றுவோம். இன்றைக்கு நம்ம இங்கே வந்து திரண்டிருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாம ஒரு உறுதியை இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கணும். இன்றைக்கு இந்த சமூக சிக்கலில் அனைவருக்குமே சிக்கல்கள் இருக்கா, தனிப்பட்ட சிக்கலாகட்டும் சமூக சிக்கலாகட்டும், ஆனால் அனைத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் சீமான் அவர்கள் மாற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளா படைகட்டி நின்று வெல்லணும். இந்த மாற்றம் ஒன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலுக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதை நம்ம உறுதி ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடு நாள் நமக்கான ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு குறுகிய இடத்துல நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அரசு நமக்காக அமையும் பொழுது உலகம் முழுவதுமே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும். ஏனென்றால் திராவிடம் என்ன சொல்றாங்க, பெயர் வைத்தது பெயர் சூட்டியது அறிஞர் அண்ணாங்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல அறிஞர் அண்ணா இருந்திருந்தா கூட இந்த திராவிடத்தை உண்மையிலுமே ஒழிச்சு கட்டியிருப்பாரு, நம்ம இவ்வளவு தூரம் போராட வேண்டி வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பின்னால் அந்த அன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக இருந்த முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டினார், தமிழ்நாடு நாள் என்று பெயர் சூட்டினார். ஆனால் அதற்கு பின்னால் அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உள்ளிட்ட எண்ணற்ற ஈக மரங்களுடைய உயிர் தியாகம் இருக்கு.
அந்த வரலாற்றை மீட்டெடுக்கணும். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று சொன்ன தேசிய தலைவன் பிரபாகரன் அவருடைய லட்சிய உறுதியோடு நாம இந்த தமிழனுக்கான ஒரு நாட்டை கட்டி அமைப்போம். வருகின்ற 2026 நாம் தமிழர் ஆட்சி அமைப்போம். அண்ணன் செங்கமலன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் அனைத்திற்குமான தீர்வு என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு நன்றி. நாம் தமிழர்.